இன்ஸ்டியூட்ல ரொம்ப பிடிச்ச பெஸ்ட் பார்ட் வந்து பேசிக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு போறாங்க. அப்ப நான் வந்து பேசிக்ஸ படிச்சுட்டு அந்த ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சு ஒரு ஃபிஃப்த் டே வந்து நான் அந்த ஆப்ல எம்சிக்கு கொடுக்குறேன். அப்ப வந்து பேசிக்ஸ் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு 100% இல்லைனாலும் எனக்கு ஒரு 60-70% நல்லாவே ஞாபகம் இருக்கு. நான் எடுத்த நோட்ஸ்ல இருந்து படிச்சுட்டு கொடுக்கறது. அப்ப வந்து ஒரு எம்சிக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஹை ஈல்டு பாயிண்ட்ஸ் படிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுவேன். இப்ப வந்து அந்த ஹை ஈல்டு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் படிக்கிறேன், அதோட சேர்த்து பேசிக்ஸும் படிக்கிறதுனால எனக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் கான்பிடண்டா எக்ஸாம் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. டீச்சர்ஸ் வந்து நடத்துறப்பே வந்து ஒரு கேஸ் பேஸ்ல நடத்திடுறாங்க. இந்த கேஸ்ல வந்து இந்த ஹைலைட்டடான பாயிண்ட்ஸ் இந்த கீவேர்ட்ஸ் வேற என்னதான் உங்க சிம்டம்ஸ் கொடுத்துருந்தாலும் அந்த பேஷண்ட் வர சீஃப் கம்ப்ளைண்ட் இதுதான் அப்படின்ட்டு நம்ம வந்து டப்புன்னு அந்த பாயிண்ட் பிடிச்சிடறோம். அதுக்கப்புறம் அதை நம்ம படிச்ச பேசிக்ஸ்லயும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண க்வெஸ்சன்ஸ்லயும் வச்சு பாக்குறப்போ அது ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். இந்த ஒரு கேஸ்ல நம்ம இதை தான் கவனிக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து நல்லா ஆழமா புரிஞ்சது.